ஏதோ ஒரு வாழைத்தண்டு ஒரு பையன் வாயில காலை வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தா, அப்படியே கொஞ்சம் அப்படியே யூட்டன் போட்டு பார்த்தா நம்ம பிக் பாஸ் ரைஸா. ஆஹா, ரைஸா அந்த ஒயிட் சட்டையை போட்டுக்கிட்டு அப்படின்னு பசங்க மனசெல்லாம் அப்படியே ரைஸ் பண்றா. சரி, ஏதோ ஒரு படம் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா, ஆமா ஏதோ ஒரு படம் தான். யார் வாயில காலை வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம பிக் பாஸ் கல்யாண். கல்யாணா என்ன பண்ணிட்டு இருக்கா கல்யாண்? கண்மணியே காதல் என்பதுன்னு பாட்டு கேட்டுட்டு இருக்கா. சரி, ரைசா என்ன பாட்டு கேட்குறான்? தீ பிடிக்க தீ பிடிக்கன்னு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஓஹோ, ஆக மொத்தம் ரெண்டு பேரும் படுத்துட்டு பாட்டு கேட்டுருக்காளா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தா, பியார் பிரேமா காதல். ஓஹோ, முன்னாடி என்ன பண்ணியிருக்கா? ஓ, ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. ஆமாம், டாம் அண்ட் ஜெரி போட்டு நடுவில் யுவன். ஓ, யுவன் சாங்ஸ் போட்டிருக்காரா? அப்போ இவங்க ரெண்டு பேர் லவ் சாங்ஸ் போடுறாரு அப்படின்னு இல்லை. அப்படி பார்த்தா மேலே கொஞ்சம் ரைட்டாக மேலே போனால் ஒய்எஸ்ஆர் ப்ரொடக்ஷன், எது யுவன் சங்கர் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணுறாரா? வா வெயிட், கண்டிப்பாக அப்போ இவனுடைய சாங்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு போஸ்டராக வந்துகிட்டே இருக்குது. அதில் பார்த்தா லவ்வோடி அப்படியே பீக்கில் போகிறாங்க, எல்லாம் செம்மையாக இருக்குது ஒவ்வொரு பிக்சர்ஸும் போஸ்டர்ஸும். அப்படியே பார்த்தா கண்டிப்பாக இவனுடைய சாங்ஸ் வெளியே வரப்போகுது, வெளியே வரப்போகுதுன்னு எல்லாம் அவரோட காத்துட்டு இருக்கும்போது வெளியே ஒரு பாட்டு விடுறாங்க. அந்த பாட்டு தான் ஹே பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ராக்கிங் சாங்ஸ் சும்மா அப்படியே தெரிக்க விட்டது. நம்ம ஸ்ரீராம் பாடியிருக்காரு, சும்மா சாங்ஸ்லாம் சும்மா அல்லது மில்லியன் கணக்கில் அதோட வியூஸ் போயிட்டு சும்மா தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாரோட எதிர்பார்ப்பையும் நாளுக்கு நாள் அது கூடிக்கிட்டே போய்ட்டு. அப்படி போகும்போது இப்போ தான் ரீசெண்டாக விட்டாங்க ட்ரெய்லர். ட்ரெய்லரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு வேலை வெட்டிக்கே போகாமல் வீட்டில் தண்டமாக விட்டுக்கிற ஒரு விஐபி. அப்படியே நம்ம ஹரிஷ் கல்யாண் ரூமுக்குள்ளே போனால் லேப்டாப் வச்சு உட்காந்துருக்காரு. அப்படியே அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தா பீரோவில் ரஜினி படம் போட்டிருக்கு. சரி, அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் பார்த்தா ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க ரஜினி படத்தை. ஸோ இவர் ரஜினி ஃபேனாக இருக்கணும். அப்படியே பக்கத்தில் பார்த்தா இசைஞானி இளையராஜா ஃபோட்டோவும் ஆல்பம் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த பாட்டில் கேட்ட மாதிரி இவர் ஒரு இளையராஜா ஃபேன். சரி, அந்த வீட்டுக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வந்தால் அவங்க அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? டிவி மெக்கானிக். ஓஹோ, ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா ராஜாராணியில் ஜெய்க்கு அப்பாவாக வந்தவர். அப்போ ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தவர், இப்போ கொஞ்சம் கூலாக இருக்கார், கொஞ்சம் ஹாப்பியான அப்பாவாக இருக்கார். நம்ம ராஜாராணியில் வர சத்யராஜ் மாரி போல இருக்குது அப்படின்றது. அவங்க அம்மா யாருன்னு பார்த்தா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நம்ம கல்யாணுக்கு வந்து ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு ஹோம்லி கேளா. சரி, அவங்க யாருன்னு பார்த்தா ரேகா. நம்ம ஹீரோயினை காட்ட போகிறாங்க. ஹீரோயின் என்ட்ரி அப்படியே சும்மா ஐடி கம்பெனியில் அப்படியே தெரிக்க வர மாதிரி சும்மா அப்படியே மாடனை வந்து ஹே அப்படின்னு கை காட்டி உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாரதி கண்ட புதுமை பெண் எங்கடா அப்படின்னு பார்த்தா இதுதான் அந்த புதுமை பெண். பீர் அடிக்கிறா, கிங்ஃபிஷர் பீர் தான் அடிக்கிறா, அது பச்சை கலர் பீர் அடிக்கிறா. ஃபக்யூன்னு சொல்கிறா, என்னடா இது, ஹாய் நல்லா இருக்கியா, சௌக்கியமாக இருக்கியோ அப்படின்னு கேட்குற மாதிரி ஃபக்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பையன் லோக்கல் பையன், அவங்க வந்து பார்த்தா ஒரு ஐடி. இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா நம்ம கல்யாண் போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஏய், இன்னும் மேரேஜ் பண்ணிக்கோ, நான் நல்ல பையன், நான் லியோ அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகி நான் ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கணும் எல்ஏ அப்படின்றாங்க. இன்னும் எல்ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸா அப்படின்னு இல்லை, லக்ஸுரியஸான ஒரு ஹோட்டலு நான் வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ரைஸை சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் போயிட்டே இருக்கும்பொழுது அங்கே ஒரு சாங் வருது. இவங்களுக்குள்ள லவ் வந்து மேலே 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 பறக்கிற உன் காதல் பட்டதால அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சும்மா ஃப்ரேமிங்காக சும்மா அழுது, சூப்பராக இருக்குது ஃப்ரேமிங்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்ட்ரடக்ஷன் மாதிரி அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம டைரக்டர் இளன். என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பாயை கல்யாணம் காட்டும் போது யூ அப்படின்னு பொண்ணை காட்டும் போது த கேர்ள் யூ லவ் அப்படின்ற மாதிரி ஒன்று காட்டியிருக்காங்க. அம்மாவை காட்டும்போது மாம்ஸ் யுவர் பிளான் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவை காட்டும்போது த ஃபியூச்சர் யூ அப்படின்னு காட்டு, ஃபக் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட்ஸ் ஃபக்கிங் யூ அகெயின், அந்த மாதிரிலாம் வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, அழகாக யோசிச்சிருக்காரு டேரக்ட். பசங்களுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம ரைஸாவோ பொண்ணுங்களெல்லாம் ஹரிஷ் கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் படத்துக்கு போகிறது ஈகராக அந்த ட்ரெய்லர் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சிவா வந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் சித்தார்த் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, எஸ்ஜே சூர்யா வச்சு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குற இந்த எபிக் சீன், இந்த சீனை வச்சு தான் படத்துக்கு தேட்டர் எல்லாம் போனோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரீஷா தொண்டையில் கருக்கர கிச்சு கிச்சு, எனக்கு கொஞ்சம் ஹால்ஸ் வாங்கிட்டு வரையாடும் அப்படின்னு கேட்குறான். உன்னை ஹரிஷ் கல்யாண் அதனே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹரிஷ் கல்யாணுக்கு த காட் பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஓடுது. உடனே டக்குன்னு பாஷ் பண்ணுறா. அங்கே அப்படியே பீச்சில் காத்தடிக்குது, மரம் அசைகிறது, புறா பறக்கிறது, மனுஷக்குள்ளே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி பறக்கிறது. உடனே வெளியே வந்து என்ன வாங்கிட்டியாடா, எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, லேட்டாக போனோம், கவலை இல்லைன்னு சொல்கிறா.
எனக்கு என்ன இங்கே வாங்க வேண்டியது இருக்குது, நான் வீட்டில் இட்லி தானே வாங்கணும்னு சொல்லிட்டு தயிர் சாதம் மாரி பார்க்கும்பொழுது ரைசாக்கு கோவம் வந்து இட்ஸ் யூ ஃபக்கிங் யூ அகைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பசங்க ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தா ஷிட் அப்படின்னு மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. அந்த வீடியோவில் காட்டுறாங்க, அதை பார்த்தோன்னே பசங்க கண்டிப்பாக தேட்டருக்கு போகிறோம், காரில் சீட்டை பிடிக்கிறோம், ஏ எனக்கு ஒரு காரில் சீட்டு போடுங்கப்பா, இதை வந்துடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டிங்கன்ட்டு டீ பாப்கார்னுக்கு ஒரு பெல் போடுறேன். நன்றி, வணக்கம்.